இந்த ஊர்ல காதல் மிதிக்காதவங்க கையிலான போன புண்ணியம், இந்த ஊர்ல வந்து மிதிக்காதவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரமே பாடியிருக்கேன். ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க நெய்யை வாங்கி சுவாமி அபிஷேகத்தை நெய்யை அபிஷேகம் பண்ணி அந்த நெய்யை சாப்பிட்டாங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் தேவையே கிடையாது, ஹார்ட் நல்லா இருக்கும். சகல வியாதிக்கும் இந்த நெய் அபிஷேகம் உண்டு. திங்கக்கிழமை நெய் அபிஷேகம் பண்றோம், பிரதோஷத்தன்னைக்கு நெய் அபிஷேகம் பண்றோம், பசுனி அபிஷேகம் பண்ணி வெந்நீர் அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கும். காமதேனும் சரஸ்வதியும் பூஜிச்சிருக்கலாம். அந்த காமதேன் வந்து பாலுக்குலாம் நெய்யா சுரந்துடும், பாலே விழாம அதை நெய்யா போயிடுத்து சுவாமியில கொட்டணும். பசுனி அபிஷேகம் பண்ணுறது நல்லது, சகல வியாதி நிவர்த்தி ஆகும். ஞானசம்பந்தர் திருநாகரசர் ரெண்டு பேரும் பாடியிருக்காரு. சப்தஸ்தலத்துல ஏழாவது ஸ்தலம் கடைசி ஸ்தலம், இங்கதான் திருவியாறுலேருந்து திருவையாறு, திருப்பேனம், திருவேதுமுடி, திருச்சோர் துறை, திருக்கண்டியூர், திருப்பந்தூர்த்தி இங்க எல்லா சாமியும் இந்த சுவாமி தரிசனம் மட்டும் தான் திருவையாறே போவார். எல்லா சாமியும் இந்த ஊர்ல பார்க்கலாம், ஏழூர் பல்லாக்கி இங்க ஊர்ல தான் பார்க்கணும், வேற எந்த ஊர்லயும் பார்க்க முடியாது. இறைவா போற்றி, கணத்திரே பிழை கைலை மலையானே போற்றி போற்றி. திருநெய்த்தானம் பேரு சுவாமிக்கு, ஊர் பேரு திருநெய்த்தானம், அது திலஸ்தானம் மழுங்கி போச்சு. சுவாமி பேர் கிருதபுரீஸ்வரர். இந்த ஊர்ல காதல் மிதிக்காதவங்க கையிலான போன புண்ணியம், இந்த ஊர்ல வந்து மிதிக்காதவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரமே பாடி. அப்புறம் வந்து நம்ம வாளாம்பிகை பதியம் பாடி இதுன்னு இருக்காங்க. நெய் அபிஷேகத்தை அபிஷேகம் பண்ணி அந்த நெய்யை சாப்பிட்டாங்கனாக்க ஹார்ட்டுக்கு நல்லது. ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க நெய்யை வாங்கி சுவாமி அபிஷேகத்தை நெய் அபிஷேகம் பண்ணி அந்த நெய்யை சாப்பிட்டாங்கனாக்க ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு தேவையே கிடையாது, ஹார்ட் நல்லா இருக்கும். சகல வியாதிக்கும் இந்த நெய் அபிஷேகம் உண்டு. நெய் அபிஷேகம் பண்ணா நமக்கு எந்த வியாதி இருந்தாலும் தேவையாகும். குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். இங்க வந்து நெய்யை வாங்கிட்டு போய் சாப்பிட்டா எல்லா பலனும் நடக்கும். திங்கக்கிழமை நெய் அபிஷேகம் பண்றோம், பிரதோஷத்தன்னைக்கு நெய் அபிஷேகம், பசுனி அபிஷேகம் பண்ணி வெந்நீர் அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கும். பிரதோஷத்துலேயும் நிறைய நெய்யை வரும். சப்தஸ்தலத்துல ஏழாவது ஸ்தலம் கடைசி ஸ்தலம், இங்கதான் திருவியாறுலேருந்து திருவையாறு, திருப்பேனம், திருவேதுமுடி, திருச்சோர் துறை, திருக்கண்டியூர், திருப்பந்தூர்த்தி இங்க எல்லா சாமியும் இந்த சுவாமி தரிசனம் மட்டும் தான் திருவையாறே போவார். எல்லா சாமியும் இந்த ஊர்ல பார்க்கலாம், ஏழூர் பல்லாக்கி இங்க ஊர்ல தான் பார்க்கணும், வேற எந்த ஊர்லயும் பார்க்க முடியாது. அந்தந்த ஊர்ல அந்தந்த பல்லாக்கு தான் கிளம்பி வரும். இங்க வந்து ஏழூர் சுவாமியும் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அச்சின்னு போவார், எங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போவார். நாங்க வந்து தாவையில இறங்கி அந்த சுவாமியெல்லாம் எதிர்கொண்டு அழைச்சு இங்க அழைச்சிட்டு வந்து தேங்காய் பழ அர்ச்சனை தீபாவளி எல்லாம் பண்ணி நியமிதம் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவோம், மரியாதை பண்ணி அனுப்பிச்சு விட்ருவோம். காமதனும் சரஸ்வதியும் பூஜிச்சது ஸ்தலம், அம்பாள் பேர் வாளாம்பிகை. சுவாமி வந்து காமதேன் வந்து பாலுக்குலாம் நெய்யா சுரந்துடும், பாலே விழாம அதை நெய்யா போயிடுத்து சுவாமியில கொட்டணும். பசுனி அபிஷேகம் தான் நல்லது, சகல வியாதி நிவர்த்தி ஆகும். ஞானசம்பந்தர் திருநாகரசர் ரெண்டு பேரும் பாடியிருக்காரு. தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்த குளத்திற்கும் பின்னாடி நின்ற குளத்திலும் இருக்கும் தட்சிணாமூர்த்தி. ஆறூர் சுவாமி வரிசையா இருக்கும், எந்த ஊர்லயும் ஆறூர் சுவாமி வரிசையா இருக்காது. திருவையாறையும் திலசாந்தா சுவாமி வரிசையா இருக்கும், அந்த ஊர் சுவாமி அங்க இருக்காது. இப்ப திருப்பேன எடுத்து போனா திருப்பேன சுவாமி இருக்காது, மிச்சம் எல்லா சாமிக்கும் திருப்பேன சுவாமி மூலசாந்தில இருக்கும். இங்க வந்து ஆறூர் சுவாமி வரிசையா இருக்கும், பாத்திருக்கீங்க வரிசையா இருக்கும் பாருங்க. ஆறூர் சுவாமி திருச்சாத்துல திருவையாறு, திருப்பேனம், திருவேதுமுடி, திருச்செடுத்துறை, திருக்கண்டியூர், திருப்பந்தூர்த்தி இந்த ஆறு சுவாமி வரிசையா வரும். இங்க திலசானம் இங்க சுவாமி இருக்கும், ஏழூர் சுவாமி வரிசையா இருக்கும், வெளிப்பிடம் இருக்கு, சன்னதி பிள்ளையா இருக்கு. இந்த திருத்தல குருக்கள் நம்மோடு பகிர்ந்த விஷயங்களை பார்த்தோம். அடுத்ததா இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் சிவனடியார் ஒருவர் நாள்தோறும் இத்தல இறைவனுக்கு நெய் விளக்கேற்றிவிட்டு திரும்பும் போது இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தில் உள்ள கீரைகளை பறித்துச் செல்வதனை வழக்கமாக கொண்டிருந்தார். தினமும் இதனை செய்து கொண்டிருந்த சிவனடியாருக்கு காலம் செல்ல செல்ல வயது ஏறிக்கொண்டே இருந்தது. இதனால் இந்த திருக்கோயிலுக்கு தினமும் வந்து நெய் விளக்கேற்றி வழிபடுவது என்பது மிகவும் கடினமாக இருந்தது. இதனை குறித்து அச்சிவனடியார் எம்பெருமான் ஈசனிடம் முறையிட்டார். கைலைவாசா இறைவா, நான் தினமும் உனக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறேன், இப்போது எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு அருள் புரிந்து காக்க வேண்டும் என வேண்டினார். இதனை கேட்டு அசரீரியாக ஒலித்த இறைவன், நீ எனக்கு நெய் விளக்கு போட்டதற்கு கைமாறாக கோயில் பிரகாரத்தில் இருந்த கீரையை பறித்துச் சென்றாயே, எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நெய் ஊற்றியது போல் என்னிடம் மார்க்கம் கேட்கிறாயே என்று இறைவன் கேட்டதாக இத்தல புராணம் கூறுகிறது. இதன் மூலம் அறியப்படும் நீதி என்னவெனில், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதனை நீதி உணர்த்துகிறது. அடுத்ததா இந்த திருக்கோயிலின் வரலாற்று மேற்கோளினை பார்க்கலாம். இந்த திருக்கோயிலானது திருநெய்தானம் தில்லைஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலிலிருந்து சுமார்
51 கல்வெட்டுக்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. அதில் இத்தலம் ராஜராஜ வளநாட்டு பைங்கா நாட்டு திருநெய்தானத்தில் இருந்ததாகவும் சிவபெருமான் நெய்தானமுடையார் என்று அழைக்கப்பட்டதாகவும் கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. இந்த திருத்தல மூலவர் சன்னதியின் மகாமண்டப சுவரெல்லாம் கல்வெட்டு குறிப்புகள் காணப்படுகிறது. அதில் சோழர்கள் நிலதானம் வழங்கியது, விலக்கரிக்க பொற்காசுகள் தானம் அளித்தது, ஆலய ஊழியர்களுக்கு நிலதானம் தந்தது போன்றவை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு பல்லவர்களின் கொடை, இலங்கை அரசன் கயவாகு நெய்யாடியப்பரை தன் குலதெய்வமாக கொண்டு திருப்பணிகள் செய்து திருவிழாக்கள் நிகழ்த்தியது என்று பல குறிப்புகள் இங்கே கிடைக்கப்பட்டுள்ளது. மனிதர்களின் மனக்கவலை என்ற ரணத்தை போக்குபவர் நெய்யாடியப்பர் என்கிறார் அப்பர் பெருமான். மேலும் திருஞான சம்பந்தர், ஒட்டக்கூத்தர், புகழநிதி மற்றும் பொய்யகற்றி மைதான நின்றோர் வெளித்தான மேவு திரு நெய்தானத்துள் அமர்ந்த நித்தியமே என்று வள்ளலாரும் இத்திருத்தலத்தை போற்றி பாடியுள்ளார். இத்தல அன்னை பாலாம்பிகை என்றும் இளமையாகவே காட்சி தருகிறார். எந்த தலத்து அம்மனையும் பாடாத திருநாவுக்கரசர் இத்தல அம்மனின் அழகில் மயங்கி ஏந்தில மங்கையும் நீயும் நெய்த்தான திருந்ததுவே என பாடியிருக்கிறார். திருவையாறு சப்தஸ்தானத்தில் இத்தலமும் ஒன்றாக உள்ளது. சப்தஸ்தானங்கள் என அழைக்கப்படும் திருவையாறு, திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி மற்றும் திருநெய்தானம் ஆகிய ஏழு ஊர்களில் நடக்கும் ஏழூர் திருவிழாவானது நடத்தப்படுகிறது. சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு பின் வரும் விசாக நட்சத்திரத்தன்று ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகியுடன் புறப்பட்டு ஒவ்வொரு சப்தஸ்தானத்துக்கும் வர அங்குள்ள பெருமான் அவரை எதிர்கொண்டு அழைப்பார். இப்படி ஏழு ஊர்களுக்கு சென்றுவிட்டு மறுநாள் காலை திருவையாற்றை ஏழு மூர்த்திகளும் அடைவர். அங்கு பொம்மை பூ போடும் நிகழ்ச்சியானது வெகு விமரிசையாக நடைபெறும். அடுத்ததாக இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலானது கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் காணப்படுகிறது. நுழைவு வாயிலினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் நேராக கொடிமரம், கொடிமரத்து விநாயகர், பலிபீடம் மற்றும் நந்தியம்பெருமான் காட்சியளிக்கிறார். இதனை கடந்து திருக்கோயிலின் உள்வாயில் வழியாக சென்றால் எம்பெருமான் ஈசன் சுயம்புமூர்த்தியாக லிங்கத் திருமேனியில் கிழக்கு நோக்கியவாறு நெய்யாடியப்பர் என்ற கிருதாபுரீஸ்வரர் காட்சியளிக்கிறார். இத்தல ஈசனுக்கு நெய்யால் அபிஷேகமான பின்பு வெந்நீர் கொண்டு அபிஷேகம் நடப்பது இத்தலத்தின் சிறப்பு. இத்தல இறைவியான அன்னை பாலாம்பிகை என்ற இளமங்கையம்மை தனி சன்னிதியில் தெற்கு நோக்கியவாறு நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். உள் பிரகாரம் சுற்றி வலம் வரும்போது விநாயகர், வள்ளி தெய்வானை உடனான முருகப்பெருமான், அதோடு சூரியன், ஆதி விநாயகர், சனி பகவான், சரஸ்வதி, மகாலட்சுமி, நாககன்னிகை மற்றும் சப்தஸ்தான ஆலயங்களில் காட்சியளிக்கும் சிவலிங்கங்களான திருவையாறு பஞ்சநந்தீஸ்வரர், திருப்பழனம் ஆபத் சகாயர், திருச்சோற்றுத்துறை ஓதவனேஸ்வரர், திருவேதிக்குடி வேதபுரீஸ்வரர், திருக்கண்டியூர் பிரம்மசிர கண்டீஸ்வரர், திருப்பூந்துருத்தி புஷ்பவனேஸ்வரர் ஆகிய லிங்கத் திருமேனிகள் வரிசையாக காட்சியளிக்கிறது. அதோடு காலபைரவர், அனுக்கிரக பைரவர், சந்திரன், சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. பொதுவாக அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கும் தட்சிணாமூர்த்தி இந்த திருக்கோயிலில் கோஷ்டத்தில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். அதோடு பிரம்மா, லிங்கோத்பவர், அஷ்டபுஜ துர்கை ஆகியோரும் கோஷ்டத்தில் காட்சியளிக்கின்றனர். இந்த திருக்கோயிலின் தல விருட்சமாக வில்வமரம் காணப்படுகிறது. இத்தல தீர்த்தமாக காவிரி தீர்த்தம் அமைந்துள்ளது. இங்கே வந்து மாசி மக உற்சவம், மாசி மாச மக உற்சவம் தீர்த்தவாரி 10 நாள் உற்சவம் நடக்கும். முத நாள் கொடியேற்றி, மறுநாள் பாவம் சேஷ வாகனம், இது பூத வாகனம், கைலாச வாகனம், ரிஷப வாகனம், யானை வாகனம், இது 7ஆம் தினாடி திருக்கல்யாணம் நடக்கும். ரொம்ப விமர்சனம் நடக்கும் திருக்கல்யாணம் சுவாமியை பார்த்து. 8ஆம் தினா குதிரை வாகனம், 9ஆம் தேர், 10ஆம் தினா தீர்த்தவாரி, 11ஆம் வடையாத்தின்னு வச்சுட்டு கண்ணாடி பழக்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏழூர் பல்லாக்கு மாதிரியே இங்கே ஊர் எல்லாம் சுற்றி வந்து எல்லாம் செய்வோம். எல்லாம் வந்து கிராம ஜனங்கள்லாம் செய்கிறாங்க. கிராமத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் கூட்டாக இருந்துட்டு நடத்த பண்ணுறாங்க. நவராத்திரி 10 நாள் லட்சாட்சம் நடக்கும் அம்பாளுக்கு. 10 நாள் அம்பாளுக்கு லட்சாட்சம் பண்ணி நவராத்திரியில் சுவாமிக்கு பிரதோஷ தண்ணிக்கு ஏகதன லட்சாட்சி பஞ்சமார்ச்சனை எல்லாம் நடக்கும். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு 7 சுமங்கலிக்கு புடவை இது கொடுத்து அம்பாள் இதை பண்ணி ஆவாணம் பண்ணி 9 சுமங்கலிக்கு புடவை எல்லாம் கொடுத்து ஒரு கன்னியாபனுக்கு ஒரு புடவை கொடுத்து இது ட்ரெஸ்ஸு கொடுத்து சுமங்கலி பூஜை பண்ணுவோம்.
எல்லாம் நடக்கும். கிராமத்துலாம் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. கவர்மெண்ட்டு கோயில் திருப்பணி நடந்துட்டு இருக்கு. தை மாதம் உபாஷம் பண்ணு நினச்சிக்கோங்க, தை நடக்காதவர்களுக்கு ஆவணி மாதம். ஏழு ஸ்தலத்தில் இது கடைசி ஸ்தலம், தில்லைஸ்தானம் பேர். இது திருவையாறுலேருந்து 2 கிலோமீட்டர் திருவையில் இருக்குது. திருவையாறுலேருந்து திரும்பி வந்தீங்கன்னா திருவையாறுலேருந்து திருக்காட்டிப்பள்ளி ரோட்டு போகிற ரூட்டில் திருநைத்தானங்கிற ஊரில் இறங்கியிருக்கிறது. காலையில் 10 to 11 வரைக்கும் திறந்துருக்கும், சாயந்தரம் 5 to 7 இருக்கும். Thank you.